வாளை வைய போறாங்க மணி ஆகுது புள்ளைய கொடுத்தா இந்த புடி ஆடா வாடா ரசம் ஏதா நீ இன்னும் துவையல் அரைச்சிட்டு இருக்க ஆமாப்பா சரி சரி நீ அரைச்சது போதும் மீதிய வயர் அரைக்கட்டும் சரி நான் வரவா பேத்திக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தானே ஆகுது அவ இந்த மாசமே பிள்ளைய பெத்திட்டாளக்கா போடி இவள கல்யாணம் ஆயி தாண்டி 6 மாசம் ஆச்சு பரிசு போட்டு 10 மாசம் ஆச்சுறியா யாத்தே அந்த கவட்டக்காலன் சரியான ஆளா இருந்திருக்கியா ஆஹா கவட்டக்காலன் வேலை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா வேணா நீ ஒரு கவட்டக்காலன் பாத்துக்க வீடுஞ்சு விடி முன்ன போறனு பேசி வேலைய பாருங்க ஏய் அந்த கனவாபட்டு கருவாச்சே விட்டுறி திருவிளையாடர் பிரகாஷ்ராஜ் மரம் அண்ணன்தர போறான் அப்புறம் அடுத்து எடுத்துருவா மாம்சே நாங்கலாம் தனுஷ் மாதிரி செல்போனை காட்டி வீடு முந்தே பொண்ணை தூக்குவோம் படத்தை கூட ரிலீஸ் ஆனவனே பார்க்க மாட்டாங்க பழைய சீனே பேசிட்டு இருப்பாங்க எல்லாத்துலயும் லேட் இந்த புடி மலையா சீ சவுண்ட் மறந்து காலியாச்சு கலக்குடுவா இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம ஊர்ல மத்த எல்லா கம்பெனி விட நம்ம கம்பெனிக்கு தான் அதிகமான ஆர்டர்ஸ் வந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்க எல்லாரோட உழைப்புதான் புதுசா நிறைய ரூம் வேற திறந்திருக்கோம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மலையா இந்த பணத்தை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துறேன் நீ நல்லா இந்த வரக்கு வரக்கறீங்களே ஏய் ஓடாத ஏய் பொண்டாட்டி ஓடக்கூடாது சொல்லிருக்கா ஏனே ஓ சத்தியம் நின்னுதே ஏன் மாடி கேட்டி உன் மேல கேஸ் போட மாட்டா போற பாதியல இது இது வேற சூடா இருக்கே நான் என்ன பண்ணுமே யாரும் கிட்ட நெருங்காதீ நெருங்கினா ஒட்டுமொத்தமா காலியாயிருவீ ஏய் என் நெஞ்சில மிருக சடார் எந்திரிக்கு மேல சரடு ஜாமா ஏனா ராஜகோபாலே இப்படி தான் 4 நாளைக்கு மினுக்க ஏனா கோபால மூக்க கடிச்சி புட்டே இப்ப நான் உக்கரோலே கடிச்சி புடுவே என்ன கடந்த தாண்ட முக்கியம் அட ஓட பாரு ஸ்டார்ட் இன்னமே என்னால ஒரு பட்டு ஓட முடியாதுப்பா காலி பேலல்ட கைடி ஆயிருவேன் பொறுக்கே ஏய் கருப்பு மாடு கடிச்சி போச்சு இனி அவனால ஒரு அடிவுல எடுத்துக்க முடியாது ஆமா சார் இதுதான் சரியான நேரம் சுடுங்க சார் என்ன சார் மேல சொல்றீங்க சும்மா கிடவேன் இதெல்லாம் ஒரு ஒத்தி தாமரை ஏன் சார் நானும் ஒத்திக்க பாக்குறேன் நேரா பார்த்து சுடுங்க சார் அப்பத்தா அம்மத்தா அட பாவியலா மாவீரனை சுட்டு மல்லாத்தி பிட்டியலடா ஏய் இனிமே நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் நமக்கு அவ முக்கியம் இல்ல அவ சட்டைகளை ஒளிச்சிட்டானே அத முக்கியம் அதுக்கு ஒரு சியாதாரம் வந்த கூடாது கோழி குஞ்சு ஏய் இது மந்திரி வீட்டு குஞ்சு ரொம்ப ராசியான குஞ்சு இது முட்டையில இருந்து எண்ணெய்க்கு வெளிய வந்ததோ அன்னைக்கு அந்த மந்திரிக்கு மந்திரி பீதி கிடைச்சிருக்கு இந்த குஞ்சினா அவருக்கு உயிர் அத பத்திரமா கொண்டு வந்து ஓபனிங் பாத்துக்கோ இந்த குஞ்சு நான் பிடிக்கவே சும்மா கிடற நான் பிடிப்பேன் போ 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 புடிச்சே ஐயோ ஏ கோழி குஞ்சு பிடிக்காதீ ஐயோ ஏ கோழி குஞ்சு பிடிக்காதீ நான் ஆட்டே போட்டு குஞ்சு குஞ்சு விட்டுக்க ஏ கோழி குஞ்சு விட்டுக்க குஞ்சு சலவை பாயா சோம்பேறி பாயா படுத்து வியாகியானம் பேசற பாரு என்னடி அவங்க பேச்சு ஐயோ கோழி குஞ்சு குஞ்சு கோழி குஞ்சு பிடிக்காதீ
சார் யோ சார் பாய முடியா நீ சொல்றத கேளுங்க நீங்க சும்மா இருங்க சார் நீங்க எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றீங்க சார் ப்ளீஸ் யாரியா நீ மேனேஜர் சார் ஃபேக்டரியா நடத்துறீங்க நாலு பேர் உட்கார்ந்து வேலை செய்யற இடத்துல 10 பேர் உட்கார்ந்து வேலை செய்றாங்க ஒரு சின்ன தீவு பத்தினா எப்படியா தப்பிக்க முடியும் ஊனு முட்டறவங்க எல்லாம் வேற வேலைக்கு வச்சிருக்கீங்க பாலிஸ்டர் சேலை கட்டி வேலை செய்ய கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல ஆனா இங்க எல்லாரும் அதை கட்டி தான் வேலை பாக்குறாங்க வேலைக்காரங்களுக்கு 60 வயசு ஆனதும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து மாசம் மாசம் பென்ஷன் கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸே நீங்க ஃபாலோ பண்றது இல்ல குடிக்க தண்ணி இல்ல ஒழுங்கான பாத்ரூம் இல்ல என்னையா கம்பெனி இது சார் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் என்ன பொறுமை சார் பெரிய இடம் சார் என்னையா பெரிய இடம் சார் எம்ஆர்கே சார் யோ யாரா இருந்தா எனக்கு என்னயா எழுந்து மூடுங்க கம்பெனியா என்னடா பாக்குற ஆம்பளை தானே சாவி எடுத்து பூட்ட திறந்து வெளியில போ பாக்கலாம் யார் தெரியுமா எம்ஆர்கே எம்ஆர்கே ஹான்சன் கவர்மெண்ட் கிட்ட மாசம் மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குற நீ என் கம்பெனி இழுத்து மூடிடுவியா கோடிக்கணக்கில் பணத்தை முதல் போட்டு தொழில் பண்ற முதலாளி என்ன என் கம்பெனி எப்ப திறக்கணும் எப்ப மூடணும்னு நான் தான் முடிவெடுப்பேன் உன்னுடைய ஆபீசர் பவரை என்கிட்ட காமிக்கணும்னு நினைச்ச கெமிக்கல் ரூம்குள்ளாரையே போட்டு கொளுத்துவேன் ஏய் விடுற விடுற விடு தம்பி ஆபீசர் தம்பி வா தம்பி உன் பாட்டனோட வயசு என் தொழில் அனுபவம் உன்னோட வேகம் எனக்கு புரியுது ஆனால் தொழில்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் பட்டாசு கம்பெனி நடத்தணும்னா முதலாளிகளுக்கு வேட்டி சட்டம் மட்டும் இல்லை கோவணம் கூட மிஞ்சாது தம்பி தம்பி என் மகன் பெரிய கோபக்காரன் உன் கடமையை செய்யணும்னா நீ உயிரோட இருக்கணும்ல ஏன் அவன் கோபத்தை கிளற ஐயா ஐயா எப்படியாவது நான் சொல்லி புரிய வச்சேன் ஐயா இனிமே அது மாதிரிலாம் நடக்காது ஐயா புரியவை புரியவை எம்மாருக்கு யாருன்னு புரியவை இவன் சொல்லி தருவான் சொன்னா கேளுங்க கட்டியும் போடுறதுக்கு யாரை கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சு நீ கச்சிதமா வந்துட்ட
போலீஸ் சாய் குடிச்சிரோமியா சரி பங்க பங்காளி உட்காரதுக்கு சீட் ஏச்சி உட்காரா இது இப்பவே குளிச்சிட்டு வந்திருக்கு பாரு ஆ பொம்பளை சீட் பிடிக்கல போல என்ன யாரோ யாரோ பா டிக்கெட் குடுப்பங்களே குடுறனே வாடா பொட்ல பட்டியா பங்களே குடு நான் வாங்குறேன் டேய் பங்கா எதன சில்லற காசா உன்கிட்ட கொடுங்க 100 ரூபாயா இது வேறயா இந்த ஒரு பொட்ல பட்டி வாங்குனே ஒரு பொட்ல பட்டி பங்க எங்க பட்டி வரியா அட நம்ம வீட்டு கோளே எவனோ அடிச்சிட்டான் பா அந்த கலவாணி பையன் ஜானம்னு கருப்பு இல்ல காசு பட்டி போட்டு வரேன் மோசமான சாமியாச்சே ரத்தங்க கீழ சாவப்றோம் திருவிழா பார்ட்டியா செய்வோ ஏய் புள்ள 100 ரூபாய் வாங்குனியா ஆ டிக்கெட் வாங்க 100 ரூபாய் கொடுத்தீங்களா ஏய் யார்ட்ட குடுத்து யார்ட்ட கேக்குற ஏ என்னது அந்த அம்மா சொல்றது கூட கொடுத்தேன்னு அந்த அம்மா சொன்னா நீ கேப்பியா லூசா நீயே இது லூசா ஏய் என்ன இந்த மாதிரி விளையாடாத என்கிட்ட இருந்ததே ஒத்த 100 ரூபாய் நான் டிக்கெட் வாங்குறதுக்காக வச்சிருந்த காசு ஒழுங்கா என் காசு கொடுத்து போடு திருட்டு வேலை பண்ணாத திருட்டு வேலை யார் பண்ற அறுத்துறேன் அறுத்துறியா ஏய் பொம்பள பொம்பள மாதிரி பேசுமா ஆட் பொம்பள நாம்ள பரியா ஒத்தி ஒத்தி பரியா நல்ல வேளை நம்ம சொரண்டிருந்தா மானம் அல்லாக்கப்படுத்திருக்கும் அம்மா அம்மா ஐயோ ஐயோ என்னடா சாமி இது பகல் கொள்ளையா இருக்குது என்னோட 100 ரூபாய் அடிச்சி என்ன பேச்சு பேசுது பாரு இந்த புள்ள ஏ பஸ் நீ பாட்டு ஏ ஸ்டாப் ஸ்டாப் ஏ கண்டக்டர் நீ பாட்டு வண்டிய என்ன செக்கிங் புலிஸ் வராங்க அங்க வணக்கம் சார் நல்லா செக் பண்ணுங்க ஒரு பைல டிக்கெட் எடுக்கல ஆனா குருமான குடும்பத்தை சேர்ந்தது டிக்கெட் அடியா நல்லவேல தப்பு எடுக்கடா சாமி வந்து சார் சார் டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் 100 ரூபாய் அந்த புள்ள கிட்ட கொடுத்த அந்த புள்ள எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேங்குது சார் என்ன கனவுறியா சத்தியமா கேட்டு பாருங்க சார் என்ன அது சார் இவே மட்டும் இல்ல சார் வண்டிக்குள்ள கொல்ல பேரு டிக்கெட் எடுக்க வந்தா சார் உட்கார்ந்திருக்காங்க யோ டிரைவர் வண்டி ஸ்டேஷன் ஓடியா ஓ கிச்சு வண்டிக்குள்ள சார் எங்க வர நான் மோசக்கார பையல சார் மோசக்கார பைய சார் என்னடா என்ன ஏமாத்துறியா